இந்த சந்தர்ப்பத்தில் அகில இலங்கை பிறை பார்த்தல் தொடர்பான சில வழிகாட்டல்களை இந்த சந்தர்ப்பத்தில் வழங்க விரும்புகிறது பிறை பார்த்து மாதத்தை ஆரம்பிப்பது என்பது மார்க்கத்தில் ஃபர்து கிஃபாயா என்ற இடத்தை வகிக்கிறது பிறை பார்ப்பதில் மாதம் ஆரம்ப மாதத்தை ஆரம்பிப்பது அதை முடித்து வைப்பது மாத்திரமின்றி எஸ் அலூனகானில் அகில்லா கொல்கிய மவாக்கே துளின் நாஸ் வல் ஹஜ் என்ற வசனத்தினூடாக ஹஜ் என்ற வணக்கத்தையும் என்ற நபிமொழியினூடாக ஃபர்தான நோன்பை ஆரம்பித்து அதை முடித்து பெருநாளை கொண்டாடுவது என்பதையும் இன்னும் பல இபாதச்சுக்களை இஸ்லாம் பிறை பார்த்தல் என்பதில் தொடர்பு படுத்தி வைத்துள்ளது எனவே இது இஸ்லாத்தில் பிறை பார்ப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இதில் நாம் கரிசனை காட்டக்கூடியவர்களாக நாம் பொறுப்பு செலுத்து பொறுப்புணர்ச்சியோடு நடக்கக்கூடியதாக இருக்க வேண்டிய ஒன்று அது மாத்திரம் இல்லாமல் இதில் நாம் நம்மை ஈடுபடுத்த வேண்டும் அனுபவம் பெற வேண்டும் பயிற்சி பெற வேண்டும் தலைப்பிறை என்பது பொதுவாக சில சந்தர்ப்பங்களில் கூடிய நேரம் மறைவதற்கு எடுக்கிறது அன்றைய நாளில் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் தலைப்பிறையை தென் யாராலும் பலராலும் பல இடங்களிலும் காணக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது அதே நேரத்தில் சில சந்தர்ப்பங்களில் தலைப்பிறை குறுகிய நேரத்தில் மறையக்கூடியதாக இருக்கிறது அவ்வாறான நேரங்களில் அதை கண்டுகொள்வது மிகவும் சிரமமானது கஷ்டமானதாக இருக்கிறது பிறை பார்க்கக்கூடிய ஒருவர் தனது உள்ளத்தில் இரண்டு விடயங்களை வைத்து கொள்ள வேண்டும் ஒன்று தான் மூன்றரை லட்சம் நான்கு லட்சம் கிலோமீட்டர் தூர தொலைவில்கு பின்னால் உள்ள பிறையைத்தான் பார்க்கிறேன் என்பதையும் இவ்வாறான தொலைவில் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பிறையை நாம் பார்ப்பது என்று சொல்லும்போது அதை இலகுவாக நாம் கண்டுகொள்ள முடியாது நாம் நம்முடைய காலத்தில் இருக்கக்கூடிய ஆகாயத்தை பொறுத்தமட்டில் இற்றைக்கு முன்னூறு அல்ல முப்பது வருடங்களுக்கு முன்னால் ஆகாயத்துடைய தெளிவு நிலைமை எவ்வாறு இருந்ததோ அவ்வாறு இன்று இல்லை என்பதையும் நாம் நமது உள்ளத்தில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் இவ்விடயத்தில் நாம் யாரும் மறுப்பதற்கும் இல்லை காரணம் இன்று பல வகையான தொழிற்சாலைகளில் இருந்து அதனுடைய புகை ஆகாயத்தை சென்று ஆகாயத்தில் பல நிலைமைகளை உருவாக்குவதை காணுகிறோம் செய்மதிகள் என்றும் ரொக்கெட்டுகள் என்றும் பல விண் பொருட்கள் ஆகாயத்தில் சுத்தி தெரிந்து கொண்டிருப்பதையும் நாம் அறிகிறோம் பல மாடி கட்டிடங்கள் உயர உயர கட்டப்பட்டு கொண்டிருப்பதையும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இவ்வாறான பல விடயங்கள் அவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய பிறைக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கிறது என்றால் அந்த கட்டத்தில் நாம் அடிவானத்தில் பிறையை தேடி கண்டுகொள்வது என்பது எவ்வளவு சிரமமான ஒன்றாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் ஆகையால் இந்த கட்டத்தில் நாம் பிறையுடைய விடயத்தில் நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி பயிற்சி பெற்று அது அனுபவம் பெற வேண்டிய ஒரு கட்டாய நிலைமையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நாம் மூன்று விடயங்களை விளங்கிக் கொள்வது அவசியம் என கருதுகிறேன் ஒன்று பிறை பார்ப்பது தொடர்பான நடவடிக்கைகள் வழிகாட்டல்கள் இரண்டாவது பிறை கண்ட ஒருவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது பிறை தீர்மானம் எடுத்து அறிவிப்பு செய்தல் பிறை பார்க்கக்கூடியவர்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது ஒன்றிருக்கிறது பொதுவான நிலைப்பாடு அது ஒன்று முதலாவது இருபத்தி ஒன்பதாம் நாள் ஏலெனவே பிறை பார்ப்பதற்காக வேண்டி ஒவ்வொருத்தரும் தம்மை கொள்ள வேண்டும் இரண்டாவது தமது பகுதியில் பிறை தென்படுவதற்கான இலகுவாக பிறை காண்பதற்கான இடங்கள் எதுவும் இருக்கிறதா என்பதை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் மூன்றாவது அவ்வாறு அடையாளப்படுத்திய இடங்களுக்கு நேரத்தோடு மகரிப் சூரியன் மறைவதற்கு முன்பதாகவே செல்ல வேண்டும் நான்காவது அந்த இடத்திலிருந்து கொண்டு சூரியன் மறைவதை எந்த இடத்தில் மறைகிறதென்று அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் ஐந்தாவது அந்த இடங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் தனிமையாக செல்லாமல் கூட்டாக செல்வ செல்ல வேண்டும் ஏனென்றால் சஹாபாக்கள் தராய் நலகால் நாம் பிறையை தேடினோம் என்ற வார்த்தையை பார்க்கும் போது பிறை பார்ப்பதில் அவர்கள் கூட்டாகவே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றதை என்பதை உணர முடிகிறது அது மாத்திரமல்லாமல் தனிமையாக ஒருவர் பெய்த்து பிறையை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வேறொரு பொருளுடைய விம்பத்தை பிறையுடைய தோற்றத்தில் அவர் பார்த்து அது பிறைத்தான் கண்டேன் என்று அவர் அறிவித்து அதன் பிரகாரம் முடிவெடுக்கப்பட்டால் அன்னலமாக இருபது லட்சம் முஸ்லீம்களுடைய இபாதத்ஸ் அங்கு வீணாகப்படுகிறது வீணடிக்கப்படுகிறது ஆகவே கூட்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் பார்த்த பிறை அது பிறைதானா என்று அடுத்தவர்களும் பார்க்கும்போது சில நேரம் அவர் வேறொன்றைத்தான் கண்டிருக்கிறார் என்பதை அந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு விளங்கப்படுத்தி இது பார்த்தது பிறை அல்ல என்பதை அவருடைய பார்வையில் உள்ள பிரச்சனையை தெளிவுபடுத்த முடியும் இது முன்னோர்களுடைய காலத்திலும் இவ்வாறு இருந்திருக்கிறது பிறை பார்க்கிறார் தான் பிறை பார்த்ததாக சொல்கிறார் அக்க பக்கத்தில் உள்ளவர்களும் எங்கே என்று பார்க்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய பார்வைக்கு பிறை விளங்கவில்லை எங்கே என்று கேட்கும் போதோ அந்தா தெரிகிறது என்று காட்டுகிறார் ஆனால் மற்றவர்கள் பார்க்கிறார்கள் தெரியவில்லை பிறகு அவருடைய கண்ணை தொடைத்துவிட்டு பார்க்கும் போதோ திரும்ப அவருக்கு அந்த பிறை விளங்கவில்லை எனவே இவ்வாறான பார்வையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நாம் உண்மையான பிறையை கண்டு சாட்சி செல்லக்கூடிய நிலைமை வரும் இரண்டாவது பிறை பார்த்தவர் செய்ய வேண்டிய சில நடவடிக்கைகள் உதாரணமாக ஒருவர் பிறையை கண்டுவிட்டால் உடனடியாக தனது கடிகாரத்தில் என்ன நேரம் என்பதை அவதானித்து கொள்ள வேண்டும் இரண்டாவது பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் அந்த பிறையை அவர் காட்ட வேண்டும் மூன்றாவது ஏற்கனவே அவர் சன் சூரியன் மறையும் இடத்தை அவர் அவதானித்திருப்பதனால் தான் காணக்கூடிய பிறை சூரியன் மறைந்த இடத்திற்கு வலப்பக்கத்திலா அல்லது இடது பக்கத்திலா என்பதை அடையாளப்படுத்திக் கொள்ளலும் அதே அதேபோன்று அவர் பார்க்கும்போது தன்னுடைய தலையை மிகவும் உயர்த்தி பார்த்தாரா அல்லது சாதாரணமாக உயர்த்தி பார்க்கிறாரா அல்லது அவருடைய இயல்பான அதாவது வளமையான நிலையில் வைத்து பார்க்கிறாரா என்று அந்த சந்திரனுடைய உயரத்தை அவர் அடையாளப்படுத்தி கொள்ளலாம் இவ்வாறான முறையில் பிறையை பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த பிறை உண்மையில் அது உறுதியான முறையில் நாம் பிறையை கண்டிருக்கிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடிகிறது இவ்வாறான விடயங்களை வழிகாட்டல்களை கொடுப்பதற்கான காரணம் என்னவென்றால் பிறை மாதத்தை ஆரம்பிப்பதற்கு வெறுமனே பிறையை பார்த்தால் ம மாத்திரம் போதாது சாட்சி சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது எனவே அவருடைய சாட்சியை தான் மாதம் ஆரம்பிக்கப்படுகிறது அவருடைய சாட்சியை உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கும் அதை வலுப்படுத்துவதற்கும் இவ்வாறான சில வழிகாட்டல்கள் உதவியாக இருக்கிறது என்பதனால் தான் இவ்வாறான வழிகாட்டல்கள் முன்வைக்கப்படுகிறது இரண்டாவது விடயமான பிறை கண்ட ஒருவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கும்போது முதலில் அவர் தான் பிறை கண்டதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் தான் பிறையைத்தான் கண்டிருக்கிறேன் என்பதாக இரண்டாவது தன்னுடைய பொறுப்பு என்ன என்பதை விளங்கி அதன் பிரகாரம் அவர் செயல்பட வேண்டும் ஒன்று அவருடைய பொறுப்பு ஒன்று அவர் தான் கண்ட பிறையை பொறுப்பு வாய்ந்தவர்களுக்கு எத்தி வைப்பது தன்னுடைய ஷகாதாவை முன்வைப்பது இரண்டாவது விடயம் அவர் பார்த்த பிறை அந்த பொறுப்பு வாய்ந்தவர்களால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் பிரகாரம் முடிவு செய்தால் அந்த முடிவின் பிரகாரம் அவர் அமல் செய்ய வேண்டும் அல்லது அவர் பார்த்த பிறை ஏற்றுக்கொள்ளப்படாத பட்சத்தில் அவர் கண்ட உறுதி அவர் கண்ட பிறையில் உறுதி இருக்கும் போதோ அதன் பிரகாரம் அவர் அமல் செய்ய வேண்டும் இதை இவர் நிறைவேற்றுவாராக இருந்தால் அவருடைய பொறுப்பு அந்த இடத்தில் நீங்கி விடுகிறது அது இல்லாமல் நான் பார்த்த பிறையை வைத்து முடிவெடுக்கத்தான் வேண்டும் என்ற ஒரு புடிவாத நிலையோ அல்லது அதை நாடு முழுமையாக பரவ வைப்பதோ நான் கண்டுவிட்டேன் நான் கண்டுவிட்டேன் என்று பல இடங்களுக்கும் அதை அறிவிப்பதோ அறிவிப்பதன் மூலமாக சுமூகமான நிலைகள் ஏற்படுவதை விட ஒரு தலைமைத்துவமாக இருந்து பிறை முடிவை எடுக்கக்கூடியவர்களுக்கு அது பிரச்சனையை கூட்டக்கூடிய நிலை தான் அங்கு அதிகமாகிறது அதனால் அவர் பார்த்த பிறையின் மூலமாக அவருக்கு அவர் சொன்ன ஷஹாதாவின் மூலமாக அவருக்கு நன்மை கிடைப்பதை விட இவ்வாறான குழப்ப நிலைகள் கூடும்போதோ போதோ பிரச்சினைகள் அதிகமாகும் போதோ ஒற்றுமை இழக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருக்கு அதன் மூலமாக பாவம் கூட வரக்கூடிய நிலைப்பாடு இருக்கிறது அதனால் அவர் இந்த விடயத்தை மிக தெளிவாக விளங்கி செயல்பட வேண்டும் மூன்றாவது பிறை தீர்மானம் எடுப்பது அதை அறிவிப்பது அதாவது நம்முடைய நாட்டை பொறுத்தமட்டில் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வருடங்களாக இந்த விடயத்தை பொறுப்பேற்று செயலாற்றி வருகிறது அன்று தொட்டு இன்று வரைக்கும் நாட்டின் முன்னணியில் இருக்கக்கூடிய உலமாக்கல் இது விடயத்தில் அவர்களுக்கு உதவியாக இருப்பதோடு தேவைக்கேற்ற முறை தேவைக்கேற்ற சந்தர்ப்பங்களில் மார்க்க சட்டங்களையும் தெளிவுபடுத்தி வழிகாட்டல் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அவர்களில் அத் அந்த காலத்தில் இருந்த அப்சலுல் உலமா அப்துல் ரசாக் ஜமாலி ஹசரத் அவர்கள் அதேபோன்று அப்சலுல் உலமா அப்துல் காதர் பாகவி அவர்கள் அதேபோன்று அல்லாமா எம்ஏ சமத் ஆலிம் இவ்வாறான பல உலமாக்கள் இதுக்கு முன்னோடிகளாக இருந்து நம் நாட்டு மக்களுக்கு பிறை தீர்மானம் எடுக்கும் விடயத்தில் மிக பாடுபட்டிருக்கிறார்கள் இன்றைய காலத்தில் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அகில இலங்கை ஜெமித்துலமா அதே மாதிரி முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் இந்த முப்பெரும் அமைப்பும் சேர்ந்துதான் இன்று பிறை முடிவை எடுத்து நாட்டு மக்களுக்கு அறிவித்து வருகிறது அதை மக்கள் அழகான முறையில் ஏற்று செயல்படுகிறார்கள் எனவே இந்த அமைப்புக்கு ஒரு பிறை தீர் பிறை கண்ட சாட்சி வரும்போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இதை இலகுவான முறையில் வரக்கூடிய சாட்சியின் உண்மைத்தன்மையை விளங்கிக் கொள்வதற்கும் அதை உறுதிப்படுத்துவதற்கும் இலகுவான முறையில் சாட்சிகளை அடைந்து கொள்வதற்காக வேண்டி இவ்வமைப்பு நாடலாவிய ரீதியில் தனது பிரதிநிதிகளை நியமிக்கக்கூடிய திட்டத்தில் தற்காலத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவர்கள் கொழும்பு புத்தளம் திருகோணமலை மாவட்டங்களில் இவ்வாறான நிலைகளை செய்து கொண்டு வரும்போது இந்த பெருநாளும் இந்த தலைப்பிறை பார்க்கக்கூடிய நேரத்தில் முழு நாட்டிலும் இவ்வாறான அமை செய்யப்படாமல் கிளைகள் என்று செய்யாமல் இருப்பிக்குட்பட்ட மசிதி நிர்வாகிகளையும் ஊர் பிரமுகர்களையும் அழைத்து ஒரு இடத்தில் ஒன்று கூடி அவரது பிரதேசங்களில் யாராவது பிறை கண்டதாக கூறினால் அவர்களை அழைத்து அவர்களுடைய சாட்சியத்தை உறுதிப்படுத்தி அழகான முறையில் அவர்களின் ஊடாகவே பெரிய பள்ளிக்கு இதை அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று அனைத்து கிளைகளையும் அகில இலங்கை ஜெமியத்துலமா வேண்டியிருக்கிறது எனவே யாராவது பிறை கண்டுவிட்டால் அந்த பிரதேசத்தில் கூடியிருக்கக்கூடிய அந்த அமைப்பையை பேத்து சந்தித்து தன்னுடைய சாட்சியை முன்வைத்து பெரிய பள்ளிக்கு தொடர்பு படுத்த வேண்டும் என்பதும் நாட்டு மக்களை அகில இலங்கை ஜெமியத்துலமா அவ்வமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறது எனவே இந்த அமைப்பு வரக்கூடிய சாட்சிகளை வைத்து பிறை தீர்மானத்தை எடுக்கிறது ஒன்று சாட்சியின்றி உண்மைத்தன்மைகளை ஏற்று அதன் பிரகாரம் முடிவெடுத்து நாட்டு மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறது பெருநாளை எடுங்கள் நோம்பை விடுங்கள் என்று அறிவிப்பு செய்கிறது இதைத்தான் முழு நாட்டு மக்களும் அமல் செய்ய வேண்டும் அல்லது வந்த தகவலில் ஏதோ சரியத்துடைய அடிப்படையில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டில் இல்லை அல்லது எங்குமே பிறை கண்ட தகவல் வரவில்லை இந்த சந்தர்ப்பத்தில் மாதத்தை முப்பதாக பூ நோன்பை நிறைவேற்றுங்கள் அடுத்த நாள் பெருநாளை கொண்டாடுங்கள் என்று அந்த அமைப்பு தீர்மானம் எடுத்து அறிவிப்பு அமல் செய்ய வேண்டும் இந்த இடத்தில் பிறை கண்டவர்களும் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஊடகங்களும் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிறை கண்டவர்கள் தான் தன்னுடைய பொறுப்பை நான் சரியாக செய்துவிட்டேன் என்று தான் ஓரமாக இருக்க வேண்டும் அல்லாமல் தான் கண்டதை விட்டார்கள் என்று பிரகடனப்படுத்தவோ பகிரங்கப்படுத்தி மக்கள் மத்தியில் குழப்ப நிலைகளை உருவாக்கிவிடக்கூடாது ஊடகங்களும் கூட இந்த அதாவது இந்த முப்பெரும் அமைப்பு தீர்மானத்தை எடுத்து இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முஸ்லிம் சேவையின் ஊடாகத்தான் தங்களது தீர்மானத்தை உத்தியபூர்வமாக அறிவிக்கும் எனவே நாட்டு மக்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஒன்று வானொலியை அதாவது முஸ்லிம் சேவையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் அல்லது தீர்மானம் அறிவிப்பு முடிவு வரும் வரைக்கும் வலிமையான வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம் இந்த சந்தர்ப்பத்தில் ஊடகங்களும் கூட இந்த அறிவித்தலைத்தான் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அந்த அறிவித்தலைத்தான் நாட்டுக்கு மக்கள் மயப்படுத்த வேண்டும் அதன் மூலமாக ஒற்றுமையான ஒரு நிலைப்பாட்டை ஒரு தலைமைத்துவ முடிவின் பிரகாரம் ஒரே பெருநாளை முழு நாட்டு மக்களும் கொண்டாடக்கூடிய நிலைமையை உருவாக்க வேண்டும் இல்லாமல் ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய தகவல்களை வைத்து உடனுக்குடன் அறிவிப்புகள் செய்து பிறை இந்த இடத்தில் கண்டுவிட்டார்கள் பெருநாள் ஆரம்பமாகி விட்டதென்று என்று மூலமாகவோ ட்விட்டர்கள் மூலமாகவோ ஃபேஸ்புக்குகள் மூலமாகவோ எந்த விதமான அறிவித்தல்களையும் கொடுக்க கூடாது அவ்வாறு கொடுக்கும் பட்சத்தில் அந்த விதமான அறிவித்தல் எதுக்கும் அமைப்பு பொறுப்பில்லை என்பதையும் அந்த முப்பெரும் அமைப்பு சார்பாக அகில இலங்கை ஜெமியத்துலமா வேண்டிக் கொள்வதோடு ஊடகங்கள் இது விடயத்தில் கரிசணையாக கருத்தாக இருந்து ஒற்றுமையை பாதுகாத்து நமது முஸ்லீம்கள் அனைவரும் ஒழுங்கான முறையில் ஒரே நாளில் பெருநாள் கொண்டாடுவதற்கு நாம் வழி செய்வதோடு மாற்று சகோதர்கள் நம்மை பார்த்து ஏளனமாக நினைத்து விடாத அளவுக்கு நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கு இருக்கிறது என்பதையும் கூறி இந்த நேரத்தில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஷவ்வாலுடைய தலைப்பிறையே அழகான முறையில் முடிவெடுத்து ஒரே நாளில் பெருநாள் கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை தருவானாக என்று வேண்டி முடித்துக்கொள்கிறேன் வாக்ருதவானி அஹமது இல்லாஹி ரபுல் knowledge box the value based media network